வணக்கம் நண்பர்களே, உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் 10th தமிழ் இயல் 1லிருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் குவஸ்டினுடைய பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் எது? தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் எது? விடை திருக்குறள், மெய்ப்பொருளுரை. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார்? விடை ரா இளங்குமரனார். தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12. தென்னவன் சிறுமலை திகழ்ந்த தோன்றும் என்ற சிலப்பதிகார அடியில் இடம்பெற்றுள்ள சிறுமலை என்னும் ஊர் இடம்பெற்றுள்ள மாவட்டம் எது? சிறுமலை அப்படின்ற ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை திண்டுக்கல். ஓகேங்களா? ஸோ சிறுமலை அப்படின்ற ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கு. வேங்கை 8 என்பது எவ்வகை மொழி? வேங்கை மற்றும் 8 என்பது எவ்வகை மொழி? விடை பொதுமொழி. பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 103. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலில் குழந்தைகளுக்கான நீதிகளை பாடல்களில் தந்தவர் யார்? விடை பாரதியார். ப. சிங்காரம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கிய தொகை எவ்வளவு? 7.5 லட்சம். சீவலமாறன் என்ற பட்டப்பெயரை பெற்றவர் யார்? விடை அதிவீரராம பாண்டியர். எந்த குறுநில மன்னனை மலைப்படுகொடாம் என்ற பத்து பாட்டு நூல் பாட்டுடை தலைவனாக கொண்டுள்ளது? ஸோ மலைப்படுகொடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை நன்னன். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நற்றிணை. கரங்கு இசை விளைவின் உரந்தை என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை அகநானூறு. தென்னன் மகளிர் திருக்குறளின் மான் புகழே என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எது? விடை கணிச்சாறு. தென்னவன் சிறுமலை திகழ்ந்த தோன்றும் என்ற சிலப்பதிகார அடியில் விடை மகாகவி பாரதியார். தமிழ் மொழி கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிதல் பாடலில் பாடியவர் யார்? விடை சந்த கவிமணி.
கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. விடை 1991. தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? விடை 9. பத்து பாட்டு நூல்களுள் கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் எது? விடை மலைப்படுகடாம். திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. விடை 1983. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எது? விடை விவேக சிந்தாமணி. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.